புது வசந்தம் சேனல் நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம் அச்சய லக்ன பத்ததி ஜோதிடர் மோனிகா ராஜ்கமல் சேலம் மாவட்டத்தில் இருந்து ஸோ ஏஎல்பி அப்படின்னா அச்சை லக்ன பத்ததி இது இதுவரைக்கும் நான் பாரம்பரிய முறை ஜோதிடராக இருந்தேன் இப்போது அச்சய லக்ன பத்ததி முறையில் ஜோதிடராக இருக்கேன் ஸோ ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணுங்கிறவங்க ஸ்கிரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணி தகுந்த கட்டணம் செலுத்தி நீங்கள் வந்து ஆன்லைன் கன்சல்டேஷனுக்கு உங்கள் அப்பாயின்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ அந்த அச்சை லக்ன பத்ததியை முதல்ல இதை கண்டுபிடிச்சு ஒரு வரமாக நமக்கு கொடுத்த என்னுடைய குருவிற்கு என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் ஸோ இந்த ஏஎல்பி முறையில் பார்த்தீங்கன்னா லக்னம்ங்கிறது உயிரோடு சேர்ந்த உடல்னு சொல்கிறது கூடியது ஸோ இப்போ இந்த லக்னம் வளர வளர்ச்சி அடைகிறது தான் இந்த அச்சை லக்ன பத்தி முறைன்னு சொல்லுவோம் ஸோ உங்களுடைய பிறப்பு லக்னம் ஒன்றாக இருக்கும் ஸோ அந்த பிறப்பு லக்னத்தில் நீங்கள் பிறந்த நட்சத்திர பாதத்தை எடுத்து கணிச்சு ஸோ அதை எடுத்து பத்து வருஷத்துக்கு ஒரு லக்னம் அப்படின்னு நமக்கு கணக்கு போட்டு இந்த லக்னத்தை நகர்த்தி கொண்டு பலன் சொல்கிறது தான் அச்சை லக்ன பத்ததி முறை ஸோ இப்போ இந்த முறைங்கிறது எளிமையாக வந்து பலன் சொல்லக்கூடியது தான் அடுத்து பார்த்திங்கன்னா துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது இந்த அச்சை லக்ன பத்ததி முறையில் சாத்தியமாகுது இப்போ ஒரு ஜாதகர் எங்கிட்ட ஜாதகம் பார்க்க வந்திருக்காங்க ஸோ அவருடைய கேள்விகள் அப்படின்னு எங்கிட்ட எதுவுமே கேட்கல அவரை பற்றி எனக்கும் எதுவும் தெரியாது ஸோ அவருடைய ஜாதகத்தை நான் அச்சயலக்ன பத்ததி முறையில் கணிச்சேன்னா அவர் எதுக்காக வந்து எங்கிட்ட ஜாதகம் பார்க்க வந்திருக்காங்க என்ன கேள்விகளோடு வந்திருக்காங்க என்ன பிரச்சனையில் இருக்காங்க ஸோ அதற்கான தீர்வுகளை எங்களால் தாராளமாக வந்து கொடுக்க முடியும் ஸோ இதுவே வந்து திருமண தடை அப்படின்ற ஒரு பிரச்சனையில் வந்திருக்காங்கன்னா அவங்களுக்கு எந்த வருடம் வந்து திருமணம் நடக்கும் அப்படிங்கிறதையும் துல்லியமாக நம்மளால் இந்த அச்சை லக்ன பத்ததி முறையில் கணிச்சு சொல்ல முடியுங்கிறது தான் உண்மை ஸோ இந்த அச்சை லக்ன பத்ததி முறையில் குரு பயிற்சி பலன்கள் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் இப்போ மேஷராசியாக செல்லக்கூடியவர்களுக்கு பார்த்தீங்கன்னா அஸ்வினி அதாவது கேதுவோட திசை நடக்கும் ஸோ அவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த வெளிநாடு சம்மந்தப்பட்டது இது எல்லாம் நடக்க வாய்ப்புகள் இருக்குது ஸோ இதே மாதிரி தான் வந்துட்டு இந்த சந்திரனுடைய நகர்வை வைத்து அதே போல் பரணினா வந்து சுக்கரன் திசை போகிறவங்களுக்கு ஒரு பலன்கள் ஸோ இந்த நட்சத்திர பாதத்தையும் திசாநாதனையும் வைத்து சந்திரன் நகர்வையை வைத்து நம்ம வந்து குரு பேச்சி பலன்கள் சொல்லிகிட்ருக்கோம் ஸோ நீங்களும் இந்த அச்சை லக்ன பத்தி முறையில் ஜோதிடம் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் இருக்க என் காண்டாக்ட் நம்பரை கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்போ தான் எங்களோட வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரெகுலராக அப்டேட் கிடைக்கும் இந்த குரு பயிற்சியானது ராசியாக செல்லக்கூடிய விருச்சிக ராசிய நபர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை வந்து தரப்போகுது என்று பார்க்கலாம் ஸோ இந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு குரு பகவான் இதுவரையிலும் ஐந்தாம் இடத்துல இருந்தார் இப்போது ஆறாம் வீட்டில் வரப்போகிறார் ஸோ ஆறாம் வீடுன்னு எடுத்தோம்னா ருணரோக சத்ருஸ்தானம் ஸோ கட்டாயம் எவ்வளவு தான் வந்து பணம் வந்தாலும் சரி வருமானம் எவ்வளோ தான் வந்தாலும் சரி சுப விரயம் அப்படிங்கிறத ஏற்படுத்த போகிறார் என்று சொல்லலாம் எதனாலன்னு கேட்டிங்கன்னா குரு பகவான் வந்து இரண்டாம் இடமான தனஸ்தானத்தையும் பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தையும் பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்தையும் பார்வையிடுகிறார் ஸோ இதனால் வந்து உங்களுக்கு ஸோ வீட்டிலையே ஆகட்டும் இன்டீரியர் டெக்கரேஷன்ஸ் ஆகட்டும் வீட்டில் வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணுற செலவுகள் ஸோ இது சம்மந்தப்பட்ட சுப விரயங்களை ஏற்படுத்த அதிக வாய்ப்புகள் உண்டு ஸோ இப்போ தங்கியிருக்க வீடை விற்றுட்டு புது வீடு வாங்குகிற அமைப்பு ஸோ இந்த மாதிரி எல்லாம் சுப விரயங்கள் அப்படிங்கிறது ஏற்படும் கட்டாயம் வந்துட்டு ஆறாம் ஸ்தானத்தில் குரு பகவான் வரனால அடி வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உருவாகும் அதனால் வந்து ஆரோக்கியத்தில் கவனம் தேவை எதிரிகள் கட்டாயம் உருவாகுவாங்க ஸோ உங்களுடைய ரகசியத்தை வெளியே பகிர்ந்துக்க வேணாம் ஸோ வேலை பார்க்குற இடத்துலயும் சற்று கவனமோடு இருங்க ஸோ இந்த குரு பயிற்சியானது உங்களுக்கு சுப விரயங்களை அள்ளி தரப்போகிறார் என்று சொல்லலாம் நன்றி வணக்கம்